சப்பா, இந்த ஃபேன்ல வேற காத்தே வரல, ஃபேன் சுத்துதா இல்ல என்ன நடக்குதா? அப்படி இருக்கு சும்மா குழு 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 குழுன்னு இருக்கும். வெடிக்கும் போதுல வெடிக்கும் போதுல அம்மா வெயிட்டல்ல விட்டியா இருந்து கொண்டு பேசிட்டா இல்ல கூட. இந்த வெயிலுக்கு இதெண்டானு செய்யும். வெள்ளரிக்காய் தான் வைக்கணும் கண்ணுக்கு. ஐஸ்கிரீம் பார் தான், ஐஸ்கிரீம் பார் போட்டு வர. சப்பா, இந்த வெயிலுக்கு ஒரு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. சூப்பரா இருக்கு.
வெக்கைக்கு வெளியில போறோம்னு சொன்னா சன்ஸ்கிரீம் எல்லாம் போட்டுதான் போவோம். அம்மா நான் ஆர்டர் பண்ணி விட்டேன் சன்ஸ்கிரீம் பார்சல் வேற ஒருக்கா நீங்க பே பண்ணி விடுங்க. சரி அப்பாட சொல்லி விட்டுருக்கேன். ஓகே மாத்தா நான் இப்படி ஏசில கொஞ்ச நேரம் படுக்க போறேம்மா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிரியாணி வந்தோட சொல்லுங்க. இப்படிதான் இருந்திருக்கேன் சப்பா. அடுத்த பிறவியில பணக்கார வீட்டு பிள்ளையா தான் பார்ப்போம். சரி ஏன் நாங்கள் ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டுட்டு இருக்கக்கூடாதுண்ணா? போட்டுட்டு இருப்போம். நம்மளை நாம தான் கவனிக்கணும். இந்த வீட்டில் நம்மளை கவனிக்க யாருமே வர மாட்டாங்க. என்ன செய்யலாம்? வேலை இல்லை, ஒரு வெட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளை நாம கவனிச்சு கொண்டிருக்கிறது தான் வேலையாக இருக்கும். ஏதோ எங்கள் அப்பா வச்சதால் இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கு. ஃபேஸ் பேக் போட்டுட்டு வரும். சப்பா இந்த வெயிலுக்கு இதென்னாலும் செய்யும். வெள்ளரிக்காய் தான் வைக்கணும் கண்ணுக்கு. வெள்ளரிக்காய் இல்லாத பட்சத்தில் நான் வந்து தக்காளி பழம் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் கேட்டால் அம்மா வர அடிப்பா. சப்பா கொஞ்ச நேரம் இருப்போம் இப்படி. இது வேற நிற்குதுல்ல. என்னமா முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டுக்க தெரியலையா? சும்மா போங்க, இந்த வெயிலுக்குள்ள என்னால போயல. சும்மா போங்க, எனக்கு இல்லாது. இந்த வெயிலுக்கு போக ஏலாது. சரி போங்க, போறேன் பாருங்க. இப்படி எடுக்குது கொஞ்சம் பிரைட்னஸ் குறைக்கலாம் தானே. சப்பா வருவோம். அம்மாவோடைய தான் ஆக்கினேன், சரியான ஆக்கினேன். கலையை போயிட்டு வரும். சைக்கிள் தான் தோய் வரும்னா. இந்த வெயிலுக்கு ஒரு கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை. சி எப்படி இருக்குன்னு சொல்லி சி ஊற்றணும். சோப்பா வெயில கொண்டு போவோம். வரும்போது புற வெயிலுக்கு சீட்டு காஞ்சிரும், சுடும் புற. சரி ஓகே. கருகி கருவாடு வாங்க தேவையில்ல, நானே கருவாடா போயிருந்தேன். அம்மா அம்மா ஐயோ மூஞ்செல்லாம் எரியுது. நான் போக மாட்டேன். அப்பயும் ஐஸ்கிரீம் காசப்பட்டு போய் வந்தனே. அம்மா
என் உடுப்பு கூட தெரியல, நல்லா நடிப்பீங்க கடைக்கு போயிட்டு கடைக்கு போயலன்னு சொல்லி வெயில் கொடுமேன்னு சொல்லி நாங்க நடிச்சிருக்கிறோம். அஸ்மின் ஆர்வத்தாளர் சொன்னா அஸ்மி சொன்னுவான் தான் வந்து இப்படி நடிக்கணும்னு சொல்ற வாடியா நான் சும்மா அவர் கொஞ்சம் கொஞ்சம் இதுவரை எடுத்து நான் வந்து சும்மா நானும் அஸ்மி செஞ்சிருக்கிறேன். அஸ்மி ஓகே சொன்னாலும் என்ன சொல்லுங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க. இதே மாதிரி நாங்க வர வர வீடியோக்கள் போடுறோம் என்ன உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா அஸ்மி ஆசைப்பட்டதுக்கு நாங்க தான் வந்து நான் வந்து இப்படி எல்லாம் கெட்டப்பெல்லாம் போட்டு நடிச்சா தான் அம்மா நடிக்க போறோம்னு சொன்னவா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து வேற வேற வீடியோக்கள் போடுறோம். பிடிக்காது எழுங்க ஒவ்வொருத்தரையும் இதுக்கு பிறகு நீங்க இப்படியான வேற பாத்துருவாதீங்க அப்படின்ட்டு அஸ்மி அஸ்மிட்ட சிரிப்பேன். ஓகே அதே போல வந்து அஸ்மிய பாத்தீங்கன்னா எப்படி நடிச்ச அஸ்மி அம்மாவுக்கு என்ன நீங்க நடிச்ச நீங்க அஸ்மியுமே உண்மையிலே வந்து என்னை விட அஸ்மிதா நல்லா நடிச்சேன்னு சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து புதுசு அப்படின்னு செய்யறதுக்கு வருது எல்லாம் செய்யறதுக்கு வந்து சும்மா கொஞ்சம் இதாத்தான் இருந்தது. அஸ்மிக்கு வந்து சொல்லி கொடுக்க சொல்லிட்டு சண்டை பாடல வந்து ஒரு தடவை சொல்லி கொடுக்கவே வந்து வடிவா நீட்டா சொல்லி எல்லாமே செஞ்சவா. உண்மையிலுமே வந்து எந்த வழி எனக்கு எனக்கே பெருமையா இருக்கிறேன். ஓகே உண்மையா அதுதான் திருப்பியுமா தான் சொல்றோம். உங்களுக்கு இப்படியான வீடியோக்கள் வரணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் அஸ்மிமா சேர்ந்து செய்யறோம். ஓகே இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து இந்த வெயிலுக்கு எரிவாம இருக்கு. அப்ப சும்மா நாங்க ஒரு கண்டென்டா யோசிச்சு செஞ்சாங்க. 25 வயசு அம்மாவாவும் நாம் வந்து ஒரு 16-17 வயசு பிள்ளையா நடிச்சிருந்தா எப்படி இருக்கு சொல்லி சொல்லுங்க அம்மா. வீடியோ பிடிங்களமா நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப்